ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷர்மன் விபோகன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து மோனிஷா இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காக்னிசன்ட் அப்புறம் வந்து இன்ஃபோசிஸ் ரெண்டு கம்பெனியில் செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ 2022 பாஸ் அவுட். ஸோ இன்னைக்கு வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண வந்திருக்காங்க. காக்னிசன்ட்டில் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டு ப்ளஸ் அவங்க ப்ரீ ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸ்க்கு வந்து என்னென்ன ஸ்டெப் பண்ண என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. இன்னொரு வீடியோவில் வந்து இன்ஃபோசிஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ மோனிஷா, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண வந்ததுக்கு. உங்களை பற்றி சொல்லுங்கள். ஸோ என்னோட பேர் வந்து மோனிஷா. நான் எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ காக்னிசன்ட் வந்து எப்போ எங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்தாங்கன்னா ஃபெப்ல, ஆமாம் ஃபெப்ல ஒரு ஃபர்ஸ்ட் வீக்ல நான் இந்த மாதிரி அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். போட்டுட்டு ஃபெப் 13 அப்போ வந்துட்டு எனக்கு அசஸ்மெண்ட் வந்துச்சு. ஃபெப் 13 ஈவினிங் 5 o'clock வந்து அசஸ்மெண்ட் வந்துச்சு. ஸோ அதை செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்ட்டு எப்போ மெயில் வந்துச்சுன்னா ஃபெப் 15 நைட் வந்துட்டு எனக்கு நீங்கள் அசஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகிட்டு உங்களுக்கு நாளைக்கு டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு டெக்னிக்கல் ரவுண்ட் தான் இன்றைக்கி நைட்டு தான் மெயில் ஆட் பண்ணாங்க. சரி, அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்புறம் டெக்னிக்கல் ரவுண்டு முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டே வந்துட்டு நாளைக்கு இது மாதிரி எச்ஆர் ரவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபெப் 17 எச்ஆர் ரவுண்டுக்கு ஃபெப் 16 நைட்டை மெயில் வந்துச்சு. ஸோ அப்புறம் எச்ஆர் ரவுண்ட் முடிஞ்சுது. முடிஞ்சிட்டு ஒரு 1 month ஆயிடுச்சு. 1 month ஆகிட்ட பிறகு தான் சூப்பர் செட் பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு எனக்கு ஆஃபர்டு அப்படின்ட்டு ஸ்டேட்டஸ் மாறிச்சு. ஓகே, என்ன ரோலுக்கு வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க? ப்ரோக்ராமர் ட்ரெயினிங், ஜெட்ஜி ப்ரோக்ராமர் ட்ரெயினிங். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் என்ன மாதிரி பேட்டர்ன்லாம் கேட்டிருந்தாங்க, நீங்கள் அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? அசஸ்மெண்ட் இல்லையா, அசஸ்மெண்ட்டுக்கு கேட்குறீங்களே? அசஸ்மெண்ட், அசஸ்மெண்ட் வந்து நான் சொல்ல போனால் ஒரு 8 months ஆப்டிடியூடுக்குன்ட்டு நான் வந்து என்னையே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். நான் செகண்ட் இயர் படிக்கும் ஊர்லேருந்தே அதை நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது ரொம்ப டைம் இருந்ததுனால நான் பேசிக்ஸ்லேருந்து தான் பண்ணிட்டு இருந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ யூடியூப் சேனல் வேணால் ப்ரிஃபர் பண்ணலாமா? ஆ சொல்லுங்கள். ஸோ ரொம்ப பேசிக்லேருந்து கற்றுக்கணும் அப்படின்னா ஃப்ரீ ஃபீல் டு லேர்ன்ஸ் வர சேனல் இருக்கும். ஸோ அதை இங்கிலீஷ்க்குன்னு தனியாக ஒரு சேனல் இருக்கும், தமிழ்க்குன்னு தனியாக ஒரு சேனல் இருக்கும். ஸோ இங்கிலீஷ்லேயே நம்ம பார்த்துட்டா நமக்கு அது கொஞ்சம் அப்படியே பழகி. ஸோ நான் இங்கிலீஷ் அது இப்போ ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குன்ட்டு ஒரு வீடியோ எடுத்தால் கூட அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 வீடியோ இருக்கும். ஒரு ஒரு டாப்பிக்கும் ஒரு 10 வீடியோ இருக்கும். ஸோ பேசிக்ஸ்லேருந்து ஒரு ட்ரிக்கியான க்வெஸ்சன்ஸ் இருக்கும், எல்லாமே அதில் இருக்கும். ஸோ ஃப்ரீ ஃபீல் டு லேர்ன், ஆகா நெட்ஒர்க்ஸும் ரொம்பவே நல்லாவே சொல்லி தருவாங்க. அதை வந்து நீங்கள் சொல்லி தான் நான் அதே போய் பார்த்தேன். ஸோ ஆகா நெட்ஒர்க், அப்புறம் வந்து கரியர் ரைட் டாட் காம் வந்துட்டு ஒரு ஒரு டாப்பிக்கும் ஒரு 1 hour வீடியோ அது மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லா க்வெஸ்சன்ஸ் எல்லா டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸுமே கவர் பண்ணிடுவாங்க. ஓகே, ப்ரெஷர்ஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இருக்கும். ஸோ அதை பார்த்து படித்தேன். ஓகே, நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு பேட்டர்ன் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு அதில் எது டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, எந்த செக்ஷன் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு? ஆப்வியஸாக குவான்டிடேட்டிவ் அப்படின்னு எல்லாருக்கும் அது எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் லாஜிக்கல் வந்து நம்மளா யோசிச்சு போடுற மாதிரி தான் இருக்கும். அது ரொம்பவே ஈஸியாக தான் இருந்தது. இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், அப்புறம் வந்துட்டு டேட்டா சஃபிஷியன்சி நிறைய இருந்துச்சு. டேட்டா சஃபிஷியன்சி, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருந்துச்சு. அப்புறம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல டைம் அண்ட் ஒர்க் குவெஸ்டன்ஸ் இருந்துச்சு. அப்புறம் இந்த இன்னொன்று ஸ்பீட் டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் அது இருந்துச்சு. வேற இந்த சிபிஎஸ்சி செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ், ப்ராஃபிட் லாஸ் என்ன மாதிரி வந்து கேட்டாங்க. நீங்க வந்து இப்போ மேத்தமெட்டிக்கல் ஸ்டூடண்ட் இல்லையா, சோ நீங்க வந்து ஏன் ஐடிக்கு வந்து போகணும்னு முடிவெடுத்தீங்க? ஐடிக்கு வந்து போகணும், அது இன்னும் சொல்ல போனா அது எனக்கு ஐடி தான் பிடிக்கும். ஸோ எம்ஓபி வச்சுனால படிக்கணும்னு எனக்கு பிடிக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது, எம்ஓபிக்கு போகணும்னா மேத்தமெட்டிக்ஸ் எடுத்தால் தான் போக முடியும். ஸோ அதனால மேத்தமெட்டிக்ஸ். ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு டிஆர் ரவுண்டில் என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க? ஃபுல்லாக ரெஸ்யூமில் இருந்தால் கேட்டாங்க. ரெஸ்யூம் தவிர்த்து அவங்க வேறு எதுவுமே கேட்கல. ஃபஸ்ட்டு நான் சி போட்டிருந்தேன். என்னோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் வந்து சி, அப்புறம் ஓஹெச்டிஎம்எல் போட்டிருந்தேன். நான் ஒரு காலேஜில் ஐடி ஐடிசிபி எல்லாம் போல அதில் வந்துட்டு வெப்சைட் கிரியேஷன் யூசிங் ஏஹெச்டிஎம்எல்ன்ற ஒரு ஒரு கோர்ஸ் மாற்றியது. ஸோ அதனால ஏஹெச்டிஎம்எலும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு வந்து ஆர் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஆர் ப்ரோக்ராமிங் போட்டிருந்தேன். இது இவ்வளோ தான் போட்டிருந்தேன், வேற எதுவும் போடல. ஸோ அவங்க சீல இருந்து சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் ப்ரோக்ராம் கேட்டிருந்தாங்க. அப்புறம் மேத்தமெட்டிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்னால ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்ற ப்ரோக்ராம் கேட்டாங்க, போட சொன்னாங்க. வேர்ட் டாக்குமெண்ட்டை வந்து
ப்ரெஷர் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஸோ அதில் போட்டுட்டு காமிச்சேன். அப்புறம் கால் பை வேல்யூ, கால் பை ரெக்கிங்ஸ் கேட்டாங்க. அப்புறம் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் கேட்டாங்க. இது மாதிரி ஒரு சில. அப்புறம் ஏஹெச்டிஎம்எல்லேருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க. ஹார் ப்ரோக்ராமிங்ல இருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி ரெஸ்யூம்ல இருந்தெல்லாம் கேட்டாங்க நிறைய. ஓகே, ஆனால் எல்லா க்வெஸ்சனுக்கும் ஆன்சர் பண்ணிட்டீங்க? தெரியல சொல்லிட்டேன். ஓகே, எத்தனை க்வெஸ்சன் வந்து தெரியலன்னு சொல்லிருப்பீங்க? மொத்தம் எத்தனை க்வெஸ்சன் கேட்டிருப்பாங்க? அதுக்கப்புறம் எப்படி கத்துக்கிட்டீங்க அதெல்லாம் கேட்டாங்க. அப்புறமா அவங்க டெக்னிக்கல் க்வெஸ்சன்ஸ் போயிட்டு சீல ஃபர்ஸ்ட் கால் பை வேல்யூ கால் பை ரெக்கிங்ஸ் கேட்டாங்க. அப்புறம் ஆர்னா என்னதுன்ட்டு அவருக்கே தெரியல போல அந்த இன்டர்வியூக்கு. ஏதோ பார்த்துட்டு அப்புறம் கேட்டாரு, கேட்டேன் ஆர்னா என்னது, எதுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஏஹெச்டிஎம்எல் வந்து கேட்டாங்க. அவ்வளோ டெக்னிக்கல் க்வெஸ்சன்ஸ் இல்லை. நான் பதில் சொல்ல சொல்ல அதுல இருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க. ஓகே, ஆஃபர்னு ஸ்டேட்டஸ் மாதிரி மெயில் வரதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? வரதுக்கு 1 வீக் ஆயிச்சு. நான் காலேஜ்ல அதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி இந்த செலக்ட் ஆயிட்டீங்க சீரியஸ்ல. ஓகே, ஒன்ஸ் மெயில் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்னென்ன மெயில் அதுக்கு அப்புறம் ஃபர்தரா வந்துச்சு, நீங்க அதுக்கு அப்புறம் என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணீங்க அப்படினு சொல்ல முடியுமா? மெயில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எல்ஓஐ வந்துச்சு, லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சும்மா டவுன்லோட் மட்டும் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ண சொன்னாங்க. அந்த எல்ஓஐ எடுக்கும்போது அக்செப்ட் பண்ணிட்டு 10th சர்டிஃபிகேட், 10th மார்க் ஷீட் கேட்டாங்க. அதை அப்லோட் பண்ண சொன்னாங்க. ஸோ பிடிஎஃபாக மாற்றி அப்லோட் பண்ண சொன்னாங்க. ஸோ அது பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதை நான் எப்போ பண்ணேன், மார்ச்ல பண்ணிட்டு கோவை பண்ணேன். 2 days பிஃபோர் தான் ஆஃபர் லெட்டரே வந்துச்சு. இப்படி பார்த்தால ஒரு 1.5 months ஹீட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் தான் ஆஃபர் லெட்டரே வந்துச்சு. வந்துட்டு ஆஃபர் லெட்டர்ல அவங்க ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களே அதுக்குள்ள நிறைய டீட்டெயில்ஸ் இருந்துச்சு, பிடிஎஃபாகவும் இருந்துச்சு. அதுக்குள்ள போய் என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க கொடுத்துருந்த லிங்க்குள்ள போனா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டோடது வந்து கேட்டது. மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் ஆல்ரெடி வச்சிருந்தா நம்ம பாஸ்வேர்ட் போட்டு அதுக்குள்ள லாகின் பண்ணிடலாம், இல்லைன்னா நம்ம கிரியேட் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்ததுனால நான் பாஸ்வேர்ட் போட்டு உள்ள போனேன். உள்ள போயிட்டு அவங்க கேட்கறதெல்லாம் குடிச்சுட்டு நான் ஃபர்ஸ்ட் ஆஃபர் லெட்டர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன். அக்செப்ட் பண்ணிட்டு பிறகு எனக்கு திரும்ப ஒரு மெயில் வந்துச்சு. அந்த மெயில் வந்து என்ன இருந்ததுன்னா, நாங்கள் கேட்குற டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே போய் பார்த்தா அப்லோட் பண்ண முடியல, ஆன் ப்ராக்ரஸ் அப்படின்னா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அப்லோட் பண்ண முடியல. ஆனால் ஒன்னொன்றுத்துக்கும் மெயில் வந்துட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் ஆஃபர் அக்செப்ட் பண்ணோன்னே இன்னொரு மெயில் வந்துச்சு. ஸோ மெயில் தக்க. ஓகே, இதுக்கப்புறம் உங்களுக்கு செப்பரேட்டாக லிங்க் வரும் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது கரெக்டாக? ஆசைப்பட்டீங்க நன்றி, வணக்கம்.